எம்என்எஸ் சேனல் பார்க்கும் அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இப்ப நம்ம வேத காலங்களுக்கு போய் பார்ப்போம். வேத காலங்கள்ல மக்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்து வந்தாங்க, அந்த வாழ்க்கை முறைய முதலாவதாக பார்ப்போம். வேத காலங்கள மக்கள் எப்படி வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், பஞ்சமர்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்து வந்தாங்க. அதுல பிராமணர்கள் என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில மந்திரம் ஓதுவாங்களா அந்த மாதிரி வேலை பார்த்தாங்க, அமைச்சர்களா இருந்தாங்க. இரண்டாவதாக சத்திரியர்கள், அவங்க வந்து மன்னர்களா இருந்தாங்க. மூணாவது வந்து வைசியர்கள், வியாபாரிகளா இருந்தாங்க. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா சூத்திரர்கள், கூலி வேலை செஞ்சாங்க. அஞ்சாவதாக பஞ்சமர்கள், அதற்கு கீழே வந்து வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. இப்படி மக்கள் வந்து ஏற்றத்தாழ்வோடு அதை ஏற்று அவங்க வந்து வாழ்ந்து வந்தாங்க. இது வேத காலங்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 9 வயது சிறுவன் வந்து பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கான். அவங்க அப்பா பாத்தீங்கன்னா வெளியூர்ல வேலை பாக்குறாங்க. அவங்க அப்பா தன்னுடைய பையன்ட்ட என்ன சொல்றாருன்னா, எப்ப ஸ்கூல் லீவ் விடுறாங்களோ நீ வந்து என் கூட தங்கிக்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பையனும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விடுறாங்க, சரி நம்ம அப்பாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறான். அந்த பையன் கூட ஒரு 3 சிறுவர்களை கூட்டிட்டு 4 பேர் வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கையில வந்து காசு எடுத்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பி அவங்க அப்பா இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல இறங்கி அவங்க அப்பா கூட வேலை செய்யற பணியாளர்கள் வந்து தன்னை அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, வரல. அங்க அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்காரு. போய் அந்த 4 சிறுவர்கள்ட்டையும் கேள்வி கேட்கிறாரு, ஏன்பா தம்பிக்கு எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லையா, எங்க அப்பா கூட வேலை செய்யற பணியாளர் வந்து எங்களை அழைச்சிட்டு போவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் வரல அப்படின்ட்டு அந்த அதிகாரிட்ட வந்து சொல்றாங்க. அந்த அதிகாரி என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கிராமத்துலலாம் என்ன கேட்பாங்க, என் இப்பயும் கூட ஒரு சில இடத்துல கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஆளுங்க, அதாவது எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே தான் அந்த அதிகாரியும் அந்த 4 சிறுவர்கள்ட்டையும் கேட்டாரு, என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஆளுங்க பார்த்த தம்பியில் அப்படின்னு கேட்கவும், அந்த குழந்தைங்க தானே எந்த கள்ளங்கவனமும் இல்லாம சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து மகர் சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகர் சமுதாயம் பாத்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயமா இருந்துச்சு. இவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, அதிகாரி வந்து இவங்க புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா பலபல ட்ரெஸ் போடுவோம், இவங்க வந்து உயர்ந்த சமுதாயமா இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சுதான் போய் கேட்டிருக்காரு. இவங்க மகர் சமுதாயம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே பின்வாங்கி அவர் ரூம்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காரு. அந்த சிறுவர்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திரும்பவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இவர் போய் திரும்பவும் கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்கும் முறை வந்து மாறுச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கேள்வி கேட்கிறாரு, ஏன் பத்தமைகள் என்ன போக மாறீங்கன்னு எவ்வளவு வெயிட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அந்த குழந்தைங்க வந்து பயந்துருச்சு. அந்த குழந்தைங்களை அந்த 9 சிறுவன் என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா, ஐயா நான் எப்படியாவது வந்து எங்க அப்பா கூட போகணும், எங்க அப்பா இருக்க இடத்துக்கு நான் போகணும், எனக்கு சின்னதா ஒரு மாட்டு வண்டி கிடைச்சா கூட நான் போயிடுவேன், கையில காசு இருக்குன்னு நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான். யாருக்கா இருந்தாலும் மனசு இறங்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த அதிகாரிக்கும் மனசு இறங்குச்சு. நேரா போய் அந்த மாட்டு வண்டி ஓனர்கிட்ட போய் பேசுறாரு. அந்த மாட்டு வண்டி, நிறைய மாட்டு வண்டி இருந்தாலும் மாட்டு வண்டி ஓனர் வந்து ஒத்துக்கல, ஏன்னா அவங்க வந்து மக சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற காரணத்தினால நிறைய பேர் ஒத்துக்கல. ஒரே ஒருவர் மட்டும் ஒத்துக்கிறாரு. ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கூட்டிட்டு போறேன், ஆனா இவங்க தான் அந்த மாட்டு வண்டி ஓட்டிட்டு போகணும், இரு மடங்கா வாடகை தரணும் அப்படின்னு சொல்லவும் இவங்களும் அந்த பசங்களும் ஒத்துக்கிட்டாங்க. எப்படி போயாகணும் இல்லையா, சரி நான் போறேன், எனக்கு மாட்டு வண்டி ஓட்டுற அனுபவம் முன் அனுபவம் இருக்கு, நானே ஓட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல அந்த மாட்டு வண்டியில ஓனர் வந்து நடந்து வந்துகிட்டே இருக்காரு. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் இந்த சிறுவர்களுக்கு பசி எடுத்துருச்சு, ஆனால் தண்ணி இல்லை. சரி அந்த உடனே அந்த வண்டி ஓனர்கிட்ட, அந்த மாட்டு வண்டி ஓனர்கிட்ட அந்த சிறுவர்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஐயா நாங்கள் சாப்பிடணும், தண்ணி வேணும், அந்த தூரத்தில் ஒரு சுங்கச்சாவடி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் நாங்கள் தண்ணி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாட்டு வண்டியில் ஓனர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே போய் மகர் சமுதாயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தண்ணி தர மாட்டாங்க, நீங்கள் வந்து முகமதியாளர்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 4 குழந்தைங்களும் போயிட்டு தண்ணி கேட்குறாங்க. அப்ப அங்க உள்ளவங்க நீங்க எந்த ஆளுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது இந்த சிறுவர்கள் வந்து நாங்க முகமதியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து ஜாதி வரையும் கடந்து மத வெறி பிடிச்சா போல, நான் ஒரு இந்துவா இருந்துட்டு முகமதியாருக்கு தண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இந்த குழந்தைகள்லாம் இந்த சிறுவர்கள்லாம் மனசு உடஞ்சு போய் திரும்ப வந்துடுறாங்க, பசியிலே வந்துடுறாங்க. கொஞ்ச தூரம் அந்த மாட்டு வண்டியிலேயே பயணிக்கிறாங்க. ரொம்ப டயர்டாகி இருட்டிச்சு, ரொம்ப கருங்குமன் இருக்கும், பயந்து போய் அந்த மாட்டு வண்டி கடையிலேயே படுத்துட்டாங்க. அந்த சிறுவன் மாட்டு வண்டியில் வந்து கொண்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 9 சிறுவனுக்கு மனதளவில் ரொம்பவே சிந்தனைகள் ஏற்பட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த சிறுவனுக்கு இங்கு மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சட்டை போட்டிருந்தாலும், அதாவது தெரிஞ்ச சட்டை போட்டிருந்தாலும் அவங்க வந்து டேபிளில் உட்காரலாம், ஏன்னா அவங்க வந்து உயர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவர் வந்து இந்த பையன் வந்து புது சட்டையே போட்டிருந்தாலும் கூட கீழே இந்த கோணி சார் பிள்ளை தேப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பை தார் பையன் வச்சுங்க, அந்த தார் பைய தரையில போட்டு தான் உட்காரணும். டெய்லியும் காலையில எடுத்துட்டு வந்துடணும், திரும்பவும் பாத்தீங்கன்னா சாயங்காலம் அந்த பாயை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும். இந்த மாதிரி தினமும் எடுத்துட்டு வந்துட்டு எடுத்துட்டு போகணும். தண்ணீர் கூட பாத்தீங்கன்னா ஒரு பைப்ல அங்க வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா திறந்து விடுவாங்க, கைகள் ஏந்தி தான் இவர் குடிக்கணும். ஒருவேளை
அவரு அந்த வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா வராட்டி இவர் வந்து அன்னைக்கு ஃபுல்லா தண்ணி குடிக்காமதான் இருக்கணும். இப்படிலாம் அந்த பையனுக்கு வந்து மனதளவுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவர் யாருன்னு பாக்குறீங்களா, அவர் தான் டாக்டர் அம்பேத்கர். இப்ப நம்ம அம்பேத்கரை பத்தி தான் பார்க்க போறோம். அம்பேத்கர் தன்னுடைய பள்ளி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் பிஏ படிக்கிறதுக்காக 1912 அயல்நாட்டுக்கு வந்து போறாரு. அவருக்கு வந்து பரோடா சமஸ்தானம் வந்து உதவித்தொகை வந்து தராங்க, ஆனா ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தராங்க. என்ன நிபந்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பரோடா சமஸ்தானத்துக்கே வந்து 10 வருஷம் பணியாற்றணும் அப்படின்னு நிபந்தனை போடுறாங்க. அம்பேத்கரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அயல்நாட்டுக்கு போறாரு. எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில கொலம்பியா பல்கலைக்கழகத்துல போய் படிக்கிறாரு. எந்தெந்த துறைகளில் கற்று தேர்ச்சி பெறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானுடவியல், அரசியல், பொருளாதாரம், தத்துவம், உளவியல் இந்த மாதிரி துறைகள்லாம் கற்று தேர்ச்சி பெறாரு. அவர் எப்படி படிப்பார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் தன்னுடைய படிப்பிற்காகவே அவர் செலவிடுவார். அதன் பிறகு 1915 பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா எக்கனாமி அப்படின்ற தரப்பில் ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிச்சு தன்னுடைய எம்ஏ பட்டத்தையும் பெறாரு. அதுக்கப்புறம் 1916 பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிஹெச்டி பட்டம் பெறுவதற்காக ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறாரு. என்ன தலைப்புலன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டிவைடன் ஆஃப் இந்தியா ஏ ஹிஸ்டாரிக்கல் அண்டு அனலைட்டிக்கல் ஸ்டடி அப்படின்ற தலைப்பில் ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிச்சு தன்னுடைய பிஹெச்டி பட்டமும் பெறுறாரு. அதுக்கப்புறம் மானுடவியல் போன்ற துறைகளை வந்து ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறாரு. என்ன தலைப்புலன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் இன் இந்தியா மெக்கானிசம் ஜெனிசம் அண்டு டெவலப்மெண்ட் அப்படின்ற தலைப்பில் ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய படிப்பையும் அறிவியும் வளர்த்துக்கிட்டு வந்திருக்கும் போது அவருக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த லெட்டரில் என்ன எழுதிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு கொடுத்த அவகாசம் முடிந்து விட்டது, நீங்கள் திரும்பவும் இந்தியாவுக்கே வந்து பரோடா சமஸ்தானத்திலேயே பணியாற்றணும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. இவரை படித்ததுக்கப்புறம் அங்கே கண்டினியூ பண்ணாமல் திரும்ப இந்தியாவுக்கே வந்துட்டார். அம்பேத்கர் 1917 இந்தியாவுக்கு வராரு. பரோடா சமஸ்தானத்தில் ஒர்க் பண்ண போகிறாரு. அங்கே அந்த மன்னன் வந்து அம்பேத்கருக்கு உயர் பதவியை தான் கொடுக்குறாரு. இராணுவ அதிகாரி அப்படின்ற உயர் பதவி தான் கொடுக்குறாரு. அம்பேத்கர் என்னதான் உயர் பதவியாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு மகர் சமூகம் அப்படின்ற நோக்கத்தோடையே அங்கே அவர் கீழே உள்ள வேலை செஞ்சவங்கலாம் பார்த்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அம்பேத்கர் வந்து ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னா, அங்கே உள்ள அவர் கீழே வேலை செஞ்சாலும் கூட அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் அவரோட டேபிளில் தூக்கி தான் போடுவாங்க, அவர் கையில் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அம்பேத்கர் அங்கே போய் தண்ணி குடிக்க போனாலும் கூட அங்கே உள்ளவங்களாம், நீங்கள் வந்து இங்கே தண்ணி குடிக்கக்கூடாது, நீங்கள் வந்து வீட்டிலேருந்து வரும்போதே தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் அம்பேத்கர் எங்கே தங்கினார்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே அவருக்கு வீடு கொடுக்கல. ஒரே ஒரு பாரசீக விடுதியில் போய் அவர் தங்கினார். நான் ஒரு பாரசீகன் அப்படின்னு போய் சொல்லி தான் அங்கேயும் கூட தங்கினாங்க. இது தெரிய வந்த அந்த உயர் சமூக மக்கள்லாம் கம்பு எடுத்துகிட்டு வந்து அவர் அடிக்க வந்து, நீங்கள் வந்து இங்கே தங்கக்கூடாது, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்பேத்கர் ஒன்றும் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டார். போய் மன்னர்கிட்ட போய் சொல்கிறாரு, என்னென்னா இந்த மாதிரி என்னை வந்து இங்கே தங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். மன்னராலையும் அந்த இடத்துல எதுவும் அவருக்கு உதவி செய்ய முடியல. உடனே வந்து அம்பேத்கர் வந்து நேராக கிளம்பி போய் ஒரு மரத்தடியில் படுத்துக்கிட்டு அழுகிறாரு. அதுக்கப்புறம் அம்பேத்கர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரிக்கு போய் அழுதுகிட்டு ஒரு புத்தகம் ஒன்று எழுதுறாரு. என்ன எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய துண்டு நிலங்களும் அவற்றிற்கான தீர்வுகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை ஒன்று அங்கே எழுதுறாரு. அம்பேத்கர் வந்து தன்னுடைய மேற்படிப்புக்காக லண்டன் போகலான்னு இருக்காரு. எப்படி போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருந்தாரு. போலப்போல இருக்கக்கூடிய மன்னர் ஒருத்தர் உதவித்தொகையாக பணமும் கொடுக்குறாரு. அதை வச்சுட்டு லண்டன் போய் படிக்கிறாரு. லண்டனில் மியூசியம்ன்ற ஒரு லைப்ரரி இருக்கு, அங்கே போய் படிக்கிறாரு. எப்படி படிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, காலையில 8 மணிக்கு போயிருந்தாங்கன்னா நைட் 8 மணிக்கு தான் லைப்ரரி விட்டு வெளியேறுவார். அவரோட உணவு பழக்கம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு டீ ஒரு ரொட்டி அவ்வளோதான். அதுக்கப்புறம் டைரெக்டாக நைட்டு தான் போய் சாப்பிடுவார். இடையில வந்து எதுவுமே சாப்பிட மாட்டார். அவருடைய நண்பர் ஒருத்தர் அவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அம்பேத்கர்கிட்ட கேட்குற என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏன் இப்படி வந்து சாப்பிடாமல் படிக்கிற, நைட்டு தூங்காமல் படிக்கிற, உடம்பை ஏன் இப்படி கெடுத்துக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட உணவு வாங்குவதற்கு பணமும் இல்லை, தூங்குவதற்கான நேரமும் இல்லை அப்படின்னு தன்னுடைய நண்பர்கிட்ட அம்பேத்கர் வந்து சொல்கிறாரு. அம்பேத்கர் வந்து இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு. என்னென்னா, ஆற்றுல ஓடுற தண்ணி வந்து அனைவருக்கும் சமமானது, அனைவரும் அந்த தண்ணியை வந்து பருகலாம் அப்படின்ட்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ள மக்களை கூட்டிகிட்டு போய் தண்ணியை பருக வைக்கிறாரு. அதை கேள்விப்பட்ட உயர் சமுதாய மக்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுலாம் நடந்ததுக்கப்புறம் அம்பேத்கர் ஒரு சட்டத்தை இயற்றுறாரு. என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து சமூக பொருளாதார ரீதியில் வந்து ரொம்பவே பின்தங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது தான் ரிசர்வேஷன். அதன் பிறகு அம்பேத்கர் வந்து இந்து மதத்தை விட்டு வெளியே வந்து வேறு மதத்துக்கு மாறலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஒரு சில மதத்தோட தலைவர்கள் வந்து நீங்கள் எங்கள் மதத்தில் சேர்ந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அம்பேத்கர் வந்து புத்த மதத்தை தான் விரும்புகிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மனிதர்கள்லாம் சமமாக பார்க்கப்படுவாங்க,
ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. இருந்தும் புத்தர் வந்து ஒரு வழிகாட்டி தான், கடவுள் இல்லை அப்படின்றது அம்பேத்கருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பொதுவாகவே அம்பேத்கர் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான தலைவர் மட்டும் கிடையாது, அவர் வந்து பொதுவான தலைவர் தான். அவர் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, ஆண் பெண் பாகுபாடு இருக்கக்கூடாது. குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கான அந்த சொத்துக்கான சம உரிமை, அந்த சட்டத்தை போட்டவரும் அம்பேத்கர். நன்றி. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் அந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும்.